ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக மனுஷனை கடிக்கிற ஒரு கதை இருக்குது. அந்த கதைக்கு யார் ஆப்டா அப்படியே சிறந்த ஒரு கதாநாயகனாக இருப்பார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற கூட்டம் ஆப்டா இருக்கும். நல்லது செய்கிற மாதிரி செஞ்சு, ஆரியர்களுடைய வருகை, அவர்களுடைய பலவிதமான ஸ்லோகங்கள், அதில் இருக்கும் காமம் இப்படின்னு சொல்லி வந்தவனுங்க திடீர்னு பார்த்தா தமிழ், தமிழ் சார்ந்த கடவுள்கள், தமிழர்களுடைய பண்பாடு, அதனுடைய பகுத்தாய்வு, இது எல்லாமே கேலி செய்கிற விதத்தில் பலவிதமான தகவல்களை திரட்டி அப்படின்னு சொல்கிறத விட அவனுங்களாக உருவாக்கி அதை இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ண வச்சு இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கருப்பர் கூட்டம் யாருடைய பின்புலம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் செய்திகளை சேகரித்து வருகிறார்கள், இதற்காக வக்காலத்து வாங்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம இப்போ அவர்களை பற்றி பார்க்க போகிறோமா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது எல்லாமே என்னுடைய தாத்தாவை பற்றி பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கந்த சிருஷ்டி கவசம், முருகர் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வாரா, செய்ய விடுவீங்களா ஓம் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பச்சையா நம்முடைய தந்தை, தாய், சகோதரிகள் இவங்க எல்லாரையுமே கொச்சைப்படுத்தும் விதமாக, இவ்வளோ நாள் சாமி கும்பிட்டு இருந்த பலரையும் கொச்சைப்படுத்தும் விதமாக பல நபர்கள் காணொளியை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். அப்படி பதிவேற்றம் செய்தவர்களுக்காக பலரும் இங்கே கூஜாவும் சொம்பும் தூக்கி கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்கும்பொழுது மனது கொஞ்சமாக வலிக்குது. அந்த வலி கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், யாராவது இங்கே இருந்தீங்கன்னா அவங்களாம் இந்த காணொளி பார்க்கலாம், அவங்களுக்கும் இது வலிச்சிருக்கும். இல்லை கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவன் இந்த காணொளி பார்க்க வேண்டாம், அவனுக்கான காணொளி கிடையாது இது. சரி, எனக்கு கடவுள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆனால் கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறவனும் இந்த காணொளியை பார்க்கலாம். ஸோ ஒரு வலி ஏற்பட்டிருக்கும். அந்த வலியை எப்படி நம்ம உவமைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டிலலாம் அம்மா இல்லாட்டி பெரிய வயதானவர்கள் உங்கள் உடம்பை கண் திருஷ்டி பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சுற்றி போடுவாங்க. அப்படி சுற்றி போடும்போது நாய் கண், பேய் கண், நொல்ல கண், நல்ல கண் அப்படின்னு சொல்லி எல்லா கண்ணையும் சேர்த்து இப்படி சுற்றி போடுவாங்க. உடம்புலேருந்து எல்லா பாகங்களும் அவர்களுடைய கையில் படும், நெஞ்சி எல்லா பாகங்களும் கையில் படும். அதற்கு காரணம் என்னென்னா, உன் உடம்புல உன்னை சுற்றி இருக்கும் கண்கள் எந்த கண்களாக இருந்தாலும் அது உன்னை தாக்கக்கூடாது, உன்னுடைய உடல் பாகங்கள் எல்லாமே சரியாக செயல்பட வேண்டும். உன்னுடைய உடல் பாகங்கள் அப்படின்னு சொல்லும்போது கால் இல்லாத ஒரு நபருக்கு தான் காலினுடைய உண்மையான வேலை என்ன, அதனுடைய வலி என்ன அப்படிங்கிறது தெரியும். ஒரே ஒரு செகண்டில் பென்சில் சீவும் போதோ இல்லாட்டி சமையல் செய்யும் போதோ உங்களுடைய கை விரலில் கத்தி பட்டுருதுங்க. அந்த கத்தி பட்ட உடனே உங்களால் சாப்பிட முடியாது, இல்லாட்டி உங்களால் சரியாக எழுத முடியாது, இல்லாட்டி உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த காயம் ஆறும் வரை. அது வரையிலும், அதாவது அந்த காயம் ஏற்பட்டிருக்கும் அந்த ஒரு தருணத்தில் தான் அந்த உடல் உறுப்பின் வேலை என்ன, அதனால் அது இல்லாத ஒரு காரணத்தினால் நீங்கள் அல்லோல்படும் அந்த விஷயம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அப்படித்தான் இந்தந்த பாகங்கள் இப்படிலாம் இருக்க வேண்டும், இதெல்லாம் சரியாக செயல்பட வேண்டும், கடவுளே நீ என்னை பார்த்துக்கொள், இந்த உடல் உன்னுடையது, நீயே என்னை நன்றாக பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள்கிட்ட நம்ம ஒரு கோரிக்கையாக, ஒரு செய்யுளாக இல்லாட்டி ஒரு கவிதை நடையாக வைக்கும் சில தரவுகளை எடுத்துட்டு வந்து அந்த தரவுகள் காமம் நிறைந்தது, பாத்தியாடா மர மண்டைகளா இதை போய் கும்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பு கூட்டம் வந்து கேட்க, அதை ஒன்றுமே செய்யாத மாதிரி இல்லாட்டி ஒன்றுமே கேட்காத மாதிரி பலரும் நீங்கி சென்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து விட்டார்கள். இன்னைக்கு மட்டும் இதை நம்ம தட்டி கேட்கலனா கடைசியாக வந்து எங்கே நிற்கும் தெரியுமா? திருக்குறளை எடுத்துட்டு வருவான். திருக்குறளை எடுத்துட்டு வந்து அதில் காமத்துப்பால் ஒன்று இருக்குடா, அதில் சொட்ட சொட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமத்துப்பாலினுடைய ஒவ்வொரு திருக்குறளையும் எடுத்து வந்து அதில் பலவிதமான காம கதைகளை சேர்த்து உங்களை, உங்கள் குழந்தைகளுக்கு திருக்குறள் என்று கேட்டாலே அதில் காமம் மட்டுமே அடங்கியிருப்பதாக நம்ப வைத்து விடுவார்கள் இந்த மூடர்கள். கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க. தமிழை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு மனிதனும் தமிழ் கடவுள்களையும் பாதுகாக்க வேண்டும், தமிழ் கலைஞர்களையும், தமிழ் கவிஞர்களையும், தமிழ் புலவர்களையும் பாதுகாக்க வேண்டும். நிச்சயமாக இன்னைக்கு தொல்காப்பியம், திருக்குறள், கம்பராமாயணம் இதெல்லாம் இல்லை என்றால் இங்கே தமிழ் என்பது இறந்திருக்கும். நீங்கள் சொல்லுங்களேன், இலக்கணமாக இருக்கட்டும் இல்லாட்டி உலக பொதுமறையாக இருக்கட்டும், இதில் காமம் என்பதும் நிச்சயமாக எல்லோரும் படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய புலவர்களும் இல்லாட்டி நம்முடைய தாத்தார், நம்முடைய பாட்டன்மார்கள்லாம் எழுதி வைத்துட்டு சென்றிருக்கிறார்கள். அதை வந்து ஒருத்தன் கொச்சப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எதிராக பலவிதமான வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவனை கைது பண்ண மாட்டாங்க.
ஆனா உண்மையிலேயே இவனை நீ கைது செய்யவில்லை என்றால் நபிகள் நாயகத்தினுடைய கார்ட்டூனை நான் போடுவேன் அப்படின்னு சொன்னதும் ஒரு அயோக்கியத்தனம் தான். ஒருத்தன் தவறு செய்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே நானும் அதே தவறை செய்வேன்னு சொல்றது அது அயோக்கியத்தனம் தான். அவனை கைது பண்ணிட்டாங்க, ஆனா இவனை எப்போ கைது பண்ண போறீங்க? சேவ் ஜேர்னலிசம் இங்கே நடுநிலையாக செயல்பட வேண்டாமா? இதை என்ன மாதிரி மாத்திட்டு இருக்கானுங்கன்னா, ட்விட்டரில் வந்து சண்டை போடுறானுங்க, யூடியூப்பில் வேறு வேறு சேனல்லாம் போய் இந்த சேனலில் நீ அவனை பற்றி பேசு, இந்த சேனலில் நான் கருப்பரை பற்றி பேசுகிறேன், இந்த சேனலில் அவனுக்கு எதிராக பேசு, டிபேட் வை இப்படின்னு சொல்லி இப்போ 2-3 பிரிவினைகளாக இதை பிரித்து வருகிறார்கள். நிச்சயமாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது எதுவுமே எனக்கு தெரிய வேண்டாம், நான் பாட்டுக்கு சாமியை கும்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீ கும்பிட்ற சாமியை தான் உன்னை கும்பிட விடாமல் செய்ய போகிறான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இது வந்து சாதாரண ஒரு விஷயமாக உங்களுக்கு தோன்றலாம், ஏன்னா பல மதத்தினவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள், தமிழகத்தில் இருக்கிறார்கள். ஒரு மதத்தை பற்றி கொச்சையாக பேசும்போது அவர்களுடைய மத நம்பிக்கையை அவமதிக்கும் போது தான் அதனுடைய வழி என்ன என்பது தெரியும். அதில் நிறைய ஆரிய ஸ்லோகங்கள் இருந்தது, அதற்கான ஆபாசங்கள் இருந்தது என்று சொல்லும்போது நான் கூட நினச்சேன், ஐயோ புட்டு புட்டுன்னு வைக்கிறாங்களையா, கண்டிப்பாக ஆரியம் இங்கேருந்து தொலைஞ்சிருமா இருக்கும், இதெல்லாம் தேவை தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த ஆரியம் வந்தது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, நமக்கு இந்த பிராமணர்கள் இதெல்லாம் பற்றி அதிகமாக நாட்டம்லாம் கிடையாது, பட் அவங்க செஞ்ச திருட்டு வேலைகள் என்ன அப்படிங்கிறது தெளிவாக நமக்குலாம் தெரியும், அதனால் அவன் செய்கிறது கொஞ்சமாக நல்லதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கூட நம்பிட்டேன். ஆனால் போக போக தானே தெரியுது இவனுடைய அல்டிமேட் எய்ம் தமிழை இல்லாமல் செய்வது தான். இவனுடைய அல்டிமேட் எய்ம் மட்டும் கிடையாது, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருடைய அல்டிமேட் எய்மும் தமிழ், தமிழ் சார்ந்த கலாச்சாரம், இதை முழுவதுமாக முடித்து கட்ட வேண்டும். எங்கள் தாத்தா முதலே சொன்னார், எங்கள் தாத்தானே என் சொந்த தாத்தா கிடையாது, என் ஒன்று விட்ட தாத்தா. அவர் சொன்னார், ஒரு ஆண் மகன் 2 பெண்கள் கூட படுத்திருந்தால் பெண்கள் 3 ஆண்கள் கூட படுத்து செல்லுங்கள், இதுதான் சொசைட்டிக்கு நல்லது, இதுதான் கல்ச்சருக்கு நல்லதுன்னு சொல்லி என் தாத்தா அன்னைக்கே சொன்னார். அவர் சொன்னதை இன்னைக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அவங்க வேண்டாம், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்ம ஒன்றும் கூப்பிட வேண்டாம். ஸோ அந்த தாத்தா சொன்னதில் ஏதோ ஒரு நியாயம் இருந்தது. அந்த தாத்தானா ஒரு 70 வயசில் அவர் மகளாக வளர்த்துட்டு இருந்த ஒரு பெண்ணை திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். எதுக்கு தாத்தா இந்த கல்யாணம், நிறைய பேர் அண்ணன் நிறைய பேர்லாம் எதிர்க்கிறாங்களே, இந்த கல்யாணம் தேவையா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு தெரியாதா வெங்காயம், நான் கல்யாணம் பண்ணுறதே சொத்துக்காகத்தானே, ஏன்னா இந்த சொத்தை நான் என் கழகத்துக்கு கொடுக்கணும், ஸோ இந்த சொத்தை கழகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நான் கல்யாணம் செய்தே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என்னுடைய வளர்ப்பு மகளை கல்யாணம் செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விதமான சர்ச்சையான வரலாறு இங்கே புகுத்தப்படுகிறது. இந்த வரலாறு நல்லா தேடிப்போனால், 70 வயதான ஒரு தாத்தா, என் தாத்தா சின்ன வயசில் இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வது ஒரு நல்ல காரியத்துக்கு தான், நல்ல விஷயத்துக்கு தான், நம்புங்க நல்ல விஷயத்துக்கு தான். அதே விஷயம் பலவிதமான புராணங்களிலோ இல்லாட்டி பலவிதமான செய்யுள்களிலோ இலக்கியங்களிலோ ஒரு உவமையாக காண்பிக்கப்பட்டால் அது நல்ல விஷயத்துக்காக இருக்காது, அது காமத்துக்காக மட்டுமே இருக்கும், சொட்ட சொட்ட அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கொஞ்சம் கொட்டுவானுங்க. ஸோ அந்த தாத்தா வேற ஏதாச்சும் சொல்லியிருப்பாரு, ஏன்னா தமிழ்நாட்டை அவரை கொண்டாடுறாங்க, என் தாத்தா ஒன்று விட்ட தாத்தாவை கொண்டாடுறாங்க, அவர் தான் இந்த தமிழ்நாட்டை வாங்கி கொடுத்தாரா, தமிழ்நாடு அப்படிங்கிற பெயருக்கு சொந்தக்காரர் அவர் தானா? கிடையாது. மொழி வாரியாக மாநிலங்களை இந்தியாவை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர், அவருக்கு எதிராக இருந்தவர் தான் என்னுடைய தாத்தா. நான் மொழி வாரியாக பிரிக்க மாட்டேன், ஆனால் இந்தியா 2 துண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரிக்க நினைச்சார். ஜின்னா கூடலாம் போய் அலையன்ஸ் வச்சுக்கிட்டார். என்ன அலையன்ஸ்னா, நீ என்ன செய், நீ பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டை கொண்டு போயிரு, நான் என்ன செய்கிறேன், திராவிட தேசம் அப்படிங்கிற ஒரு தேசத்தை கொண்டு போயிடுறேன். திராவிட தேசமா? அப்படின்னாலும் நீ தமிழ்நாடு தானே பேர் வச்சிருக்கணும், எதுக்கு திராவிடம் என்று பேசுகிறாய் அப்படின்னு கேட்டா, அது உங்களுக்கு தெரியாது ப்ரோ, ஏன்னா நான் வந்து என் தாத்தா அப்ப சொன்னது அது உங்களுக்கு தெரியாது, அது வந்து பல நாள் பகை. அப்படி என்ன பகை? வேற எந்த பகையும் கிடையாதுங்க. இப்போ சைனா நாட்டுக்காரன், சீன நாட்டுக்காரன் வரான், கொரோனாவை பரப்பி விட்டுட்டான். சீன நாட்டுக்காரன் இங்க வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம், உங்க நாட்டுல இருந்து தான் கொரோனா வந்ததுப்பா, கொஞ்சம் செக் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கட்டத்தில் அவன் வந்துக்கிட்டே இருந்தானா நமக்கு ஒரு வெறுப்பு வரும், சீனாவை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும் அப்படின்னு தோணும். நாயக்கர்கள் நாயுடுகள் இந்த தமிழ்நாடை இல்லாட்டி சுற்றி இருக்கிற ஏரியாலாம் ஆண்டு வருகிறார்கள். நாயக்கர்கள் நாயுடுகளுடைய காலங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி கம்மியாகி பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறார்கள். ஸோ பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்த நினைத்தவுடன் இந்த நாயக்கர்கள் நாயுடுகள் என்ன செய்கிறாங்க, ஐயோ நம்ம பிராமணர்களை எதிர்க்க வேண்டும், அவன் என்னெல்லாம் செய்கிறானோ அதெல்லாம் எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஸோ டோட்டலாக இவனுடைய எதிர்ப்பு எங்கே இருக்குது, இவன் தமிழுக்காக போராட வந்தவனா அப்படின்னு கேட்டால், இந்தியை எதிர்ப்பதற்காகத்தான் நான் தமிழை ஆதரித்தேனே தவிர தமிழ் ஒரு காட்டுவாசிகளின் மொழி அப்படின்னு சொல்லி என் தாத்தா அன்னைக்கு சொல்லியிருக்காராம். என்னடா அப்படின்னு சொல்லி இவ்வளோ கீழ்த்தனமாக என் தாத்தா தமிழை பற்றி சொல்லியிருப்பாரா அப்படின்னு பார்த்தா, இன்னும் நிறைய சொல்லியிருக்கார். தமிழை விட்டு தொலை,
தமிழ்ல இருக்கிற புலவர்கள் இல்லாட்டி அதை சுத்தி இருக்கிற கவிஞர்கள் எல்லாருமே ஆங்கிலம் படிக்காத முட்டாள்கள். அவங்க எல்லாம் ஆங்கிலம் படிச்சிருந்தாங்கன்னா, ஏதோ அவங்களுடைய தாத்தாலாம் ஆங்கிலம் படிச்ச மாதிரி அவங்க எல்லாம் ஆங்கிலம் படிச்சிருந்தாங்கன்னா பகுத்தறிவு அவங்களுக்கு வந்திருக்கும். தமிழ் மட்டும் படித்ததால் இவர்கள் முட்டாளாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி என் தாத்தா சொல்லியிருக்கான். என் தாத்தா மட்டும் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தார்னா நான் இன்னைக்கு என் தாத்தாவினுடைய போட்டோவை பின்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்திருப்பேன். இவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் இன்னும் நிறைய ப்ரூஃப் இருக்குது. ஒவ்வொரு ப்ரூஃப், அதுவும் இந்த வைக்கத்துலலாம் என் தாத்தா தான் போய் பங்கெடுத்ததாகவும் அவங்க தான் வைக்கத்தில் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க கிடையாது. அதுக்கெலாம் நிறைய வரலாறை படிக்கணும். இந்த வரலாறு அப்படின்னு சொல்லும்போது இதற்கு எதிராக கொஞ்சம் கூட்டங்கள் கொந்தளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லாட்டி இதனுடைய அடுத்த பாகத்தை எதிர்பார்க்கும் சில வாய்ப்புகளும் பல மனிதர்கள் வைத்திருப்பீர்கள். அடுத்த பாகம் எப்போது வரும் நீ? அடுத்த பாகத்தில் இதனுடைய ப்ரூஃபை மட்டுமே பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் அவங்களுடைய என் தாத்தாவினுடைய சில விஷயங்கள் அங்கே என்ன அப்படின்னு சொல்றத கம்ப்ளீட் ப்ரூஃபா பார்க்க போறோம். பார்த்த பிறகு இந்த கற்பர் கூட்டத்தினுடைய தலைவர் வித்து யார் போட்டது அப்படின்னு கேட்டால் என் தாத்தாவா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கே. இந்த கற்பர் கூட்டம் இல்லாட்டி இதுக்காகவே இந்த கருப்பு சட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கிற நிறைய பேர் எதற்காக போராடுகிறார்கள் அப்படின்னு கேட்டா என் தாத்தா நிறைய விஷயங்களை சொல்லி வச்சுட்டு போயிருக்காருங்க. ஒன்று, தமிழை வளர விடாமல் பார்த்துக்கணும், அவனுடைய கல்ச்சரை கெடுக்கணும். அடுத்ததாக ஹிந்து அப்படிங்கிற ஒரு மதத்தை மட்டும் எதிர்க்க வேண்டும், இல்லாட்டி ஒரு கடவுள் என்பதை மட்டுமே நாம் ஆதரிக்க வேண்டும். அதுலேயும் இந்த ஒரு கடவுள் அப்படின்னு ஆதரிக்கும் கிறிஸ்தவத்தை ஆதரிக்கக்கூடாது. இஸ்லாமியர்களை ஆதரிக்கலாம், ஆனால் இஸ்லாமியர்களிலும் நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த காலத்தில் அந்த பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் கேட்போம், ஆனால் என்ன செய்வோம், நாசுக்காக கேட்போம். இப்படி பலவிதமான ரோல் மாடல்லாம் என் தாத்தா நிறைய பேருக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். இந்த செய்திகள்லாம் புரிந்தது கொஞ்சம் நபர்களுக்காக தான் இருக்கும். எனக்கு தெரியும் இதில் நிறைய புரியாத விஷயங்கள், நிறைய தெரியாத விஷயங்கள், நிறைய ப்ரூஃபா பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது. பொதுவா இந்த கருப்பு கூட்டம் இல்லாட்டி இந்த மாதிரி கருப்பு ஆடுகளை பற்றிலாம் பேசும்போது இதை ஃபேக்ட் செக் பண்றதுக்கு, இது உண்மைதானா அப்படின்னு பார்க்கறதுக்குலாம் நிறைய கூட்டங்கள் இருக்கு. ஸோ அந்த கூட்டத்துக்கெல்லாம் பதிலடியா இருக்கணும்னா நாமும் என்ன செய்யணும், இதை ப்ரூஃபோடி காண்பிக்கணும். என்னென்ன விஷயங்கள் செய்தார் அப்படிங்கிறத ப்ரூஃபோடி பார்க்கணும், பார்த்து விடலாம். என் கடவுளை, தமிழர்களுடைய கடவுளை, அது முப்பாட்டனாக இருக்கட்டும் இல்லாட்டி தமிழ் கடவுளாக இருக்கட்டும், என் கடவுளை தொட்ட நீங்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்போது அதற்கான ஒரு எதிர்வினையை நான் தராமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு விக்கி மட்டும் கிடையாது, இன்னும் பல விக்கிகள் இது மாதிரி உருவாவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். சூப்பராக சொல்லப்போனால் இன்னைக்கு தான் உண்மையிலேயே இந்த திராவிடத்திற்கும் தமிழ் அப்படிங்கிறதுக்கும் ஒரு எதிரான மிக முக்கியமான ஒரு தருணம் இந்த உலகத்தில், இந்த யூடியூப் உலகத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் இதில் ஜெயிக்கப் போவது திராவிடமா தமிழா அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.